ஹலோ அனிமல் அவர் சீனிக்கு நம்ம பார்க்க போறேன் இனிமே இன்ஃபினிட் டென்ரோகிராம் எபிசோடு ஈட்டு தான் மறக்காம கீழ லைக் பண்றேங்க நீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எபிசோடு ஸ்டார்டிங்லயே ரே ஃபிகர் மேல எழுபது மில்லியன் லூயரை காட்டலான்னு பார்ப்பான் ஆனா அதுக்குள்ளே அவனோட மாண்டையில அடிச்சு சைடா தள்ளி விட்டுறா உனக்கு என்ன பைத்தியமா என்ன நீ கண்ணா பின்னா நீ யோசிச்செல்லாம் கட்டக்கூடாது நீ வந்து கொஞ்சம் பாக்கணும் இப்படி அவங்க பேசினு இருக்கும் போது பின்னாடியே அந்த சீனியோ வந்து என்னது அவ்வளவு நம்பிக்கையா ஃபிகர் மேல அவன் மேல அவ்வளவு கட்ட போறியா அதை மற்ற ஆள் ஒரு மாதிரி பயந்து போயிடறான் இவனை தான் ஏதோ தாக்கவது அப்படின்னு நினைச்சுக்கிறான் அட்டாக் பண்ணலான்னு போவானா அதுக்கும் புரியுது ஓ அப்படியா சண்டை போடணுமா நம்ம இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடலான்னு போவாங்க அந்த வந்து வந்து சண்டை நீ நீ யாரு நான் ஒரு காஸ்டியூமா போட்டுன்னு இருக்க சாதாரணமான பேர் தான் அங்க அந்த பேர் மேல ஜிவோ அட்டாக் பண்ண அசால்ட்டாவே அந்த பேரை டிஃப்ளெக்ட் பண்ணுது ஓ பரவாயில்லையே நீ வந்து என்னோட அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டியா ஆனா எப்படி பார்த்தாலும் நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க தெரியுமா என்ன நீ சொல் சொல்ற நீ கண்டிப்பா பிகார கையால தோத்து தான் போக போற ஓ அப்படியா அப்ப நான் பிகார கையால தோத்து போவ நீ நம்புறியா அப்படி நீ நம்புறனா அப்ப நீயா கூட இருக்கலாம் அந்த பிகாரோ அங்க ஜினியோ அப்படியே போக ஆரம்பிக்குதா அங்க பின்னாடி ரே சொல்றான் ஆமா நீ வந்த அந்த பொண்ணு கூட என்ன பண்ண போற நான் ஒன்னும் இந்த பொண்ணு கூட எதுவும் பண்ண போறது இல்ல ஏன்னா இவ என்னோட கம்பேனியன் தான் ஆனா எனக்கு இப்போ தான் எல்லா விஷயமே புரியுது அதாவது இந்த பொண்ணை நான் கிட்னாப் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ நினைச்சிருக்க அதுதானே எனக்கு நல்லாவே புரியுது நீ அப்படிதான் யோசிச்சிருக்கேன் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அது கிட்ட வந்து ஒரு பொண்ணு வயசுல அங்க அவனுக்குமே புரியல ஏன்னா திடீர்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்கும் ஏன்னா இது ஒரு பையனோட வாய்ஸ் தான் கேட்டு இருக்கும் அப்படி சொல்லிட்டு அங்க தூங்கி இருக்க அந்த பொண்ணு எழுப்புறா ஹே எழுந்துக்கும் நம்ம வந்தாச்சு நீங்க வந்து இதுக்கு மேலே என்ன பறக்க வச்சு கொண்டு வராதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படியே இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க அங்க பேரை வந்து சொல்லுது என்னப்பா ஃபர்ஸ்ட் நாள் இப்படி பயங்கரமா பேசிருக்க அதுவும் ஒரு சுப்பீரியர் கிட்ட என்னது சுப்பீரியரா அப்பனா வந்தது ஒரு சுப்பீரியரா இவனோட பேரு லிங்க் இவன் ஒன் ஆஃப் த ஃபோர் சுப்பீரியர் எம்பையர்ல ஒரு மெம்பரு இதுக்கப்புறம் அவங்க மேட்ச பாக்குறதுக்கு வராங்க அங்க பார்த்தா அந்த பேர ஓதா ஜர்னலிஸ்ட் கொஞ்சம் பயந்து போய்ட்டே ஆமா பக்கத்துல அது யாரு இந்த பைய பத்தி கேக்குறையா இவனை பத்தி நீ கவலைப்படாத இவன் வந்து என்னோட பிரதர்தான் ஆனா இவனை பாக்கும்போது அவன பாக்குற மாதிரியே இருக்கு அதே வாய்ஸ் அதே ஃபர் அப்போ என்ன இவன் வந்து அவன என்ன அங்க எல்லாரும் கிட்ட அவங்களே அவங்க இன்ட்ரடைஸ் பண்ணிக்கிறாங்க அங்க மேரி இவன இன்ட்ரடைஸ் என்னோட பேரு மேரி ஆட்லர் என்னது இந்த பேரை எங்க கேலி பட்ட மாதிரி இருக்கு அப்போ இவன் கண்டுபிச்சிடுவானா நான் இந்த பேரை எங்க கேள்விப்பட்டேன்னா ஒரு தான் என்னது மாங்காவா ஆமா ஒரு மாங்கால இவங்களோட பேரை வச்சு ஒரு கேரக்டர் வந்தது அப்பனா அவங்களோட ஆரம்பிக்குது ஒரு அதுதானே இந்த மாங்கா வேற சாப்டர் வர்றதுக்கு ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படியா என்னோட பேர்ல எவ்ளோ விஷயம் இருக்கா இது தெரியாம நான் இருக்கேன் இப்படி அவங்க பேசினு இருக்கும் போது அங்க மேட்ச ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஃபைட்டு யார் யாருக்குன்னா நம்ம ஃபிகர் அங்க சீனியர் ஒரு பர்சன் வந்திருப்பாங்களே அந்த லிங்க் அவன் கூட தான் ஃபைட் நடக்க போகுது இதுக்கப்புறம் அவங்க மேட்சுக்கு வராங்க அங்க எல்லாருமே பிகாரோ பிகாரோ அப்படின்னு கத்தினு இருக்காங்க இந்த மேட்ச நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான ரூல்ஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மேட்ச்ல நீங்க ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண கூடாது அதுவும் நான் முக்கியமா சொன்னா நம்ம சாகுறத தடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸையும் ஹீல் பண்ற ஐட்டம்ஸையும் நீங்க யூஸே பண்ண கூடாது இந்த மாதிரி விஷயம் இருக்குதா இந்த விஷயம் எல்லாம் இல்லாம இருந்தா நம்ம பிகி தான் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்பனா என்ன சொல்றீங்க நீங்க அதுக்குள்ளேயே அங்க மிகப்பெரிய பேரியரும் ஆக்டிவ் ஆகுது எல்லாருமே ஒரே ஒரு மிஞ்சம் கேளுங்க என்னன்னா பிகாரோ வந்து முட்டி போட்டு என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் அப்படியே தான் நிக்க போறேன் அங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோவமா இருக்கு அட இவனுக்கு என்னதான் ஆச்சு அவனை இன்னும் இவன் சாதனமா இட போடுறான்னு நினைக்கிறேன் இதனால அவனை ஒரு மாதிரி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு கெட்டவனா இருக்கிறதும் ஜாலியா தான் இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அவங்க சண்டை போற சண்டை அது ரொம்ப பாஸ்டா இருக்கு அட அவங்க சண்டை போறது என்னோட கணக்கு கூட தெரிய மாத்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேரிய தான் ஏன்னா நம்மளோட சேஃப்டிக்காக அவங்க அஞ்சு பேரியர் கிட்ட அங்க செட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்க பண்ற அட்டாக்ஸ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமா இருக்கும் இதனால தான் அவங்களோட ஸ்பீடு அடிக்கடி வேறியாவது ஓ அப்போனா ஒரு சுப்பீரியர் அவங்களோட பேட்டில் இப்படி தான் இருக்குமோ அங்க அவங்க ரெண்டு பேருமே சம தாக்கிக்குறாங்க ஏன் அவங்களோட ஆர்ம்ஸ் அவங்க மேலேயே தாக்க ஆரம்பிக்குது இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க வேகமா தாக்கினதா இருக்காங்க இந்த மாதிரி தாக்குனா அவங்களுக்கு எந்த விதமான டேமேஜ் வராதா என்ன அவங்களுக்கு டேமேஜ் ஆகாது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்ல இதே மாதிரி தாக்கி நிற்கும் போது நடுவுல ஜினிவோ ஏதோ ஒண்ணு பண்ண அந்த இடம் உங்களுக்கு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது ஆனா ஜஸ்ட் மிஸ்ல இல்ல அங்க அவனோட பேரியரை போட்டு எப்படி ஆளு தப்பிச்சிடறான் ஓ இப்பதான் எனக்கு புரியுது இவரு கிட்ட பேரியரும் இருக்கா ஆமா என்னதான் ஃபிகர் கிட்ட பேர் இருந்தாலும் அதோட கூல் டவுன் டைம் வந்து பத்து மினிஷம் சோ அதனால அடிக்கடிலாம் அவனால் அதை யூஸ் பண்ண முடியாது இது அவனோட ஸ்கில் மாதிரி தான் ஆனால் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்களா நம்ம ஜினியோ வந்து எது ஒன்று விஸ்பர் பண்ணா அதனால தான் ஏதோ ஒரு விஷயமும் அங்க ஆச்சு இப்ப இவங்க பேசின்னு இருக்கும் போதே அந்த பேரியரோ மஞ்சப்போகுது அங்கே ஃபிகரோட நிலம ஒரு மாதிரி மோசம் ஆகுது நான் உன்னோட ஹார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ என் கையில இருக்கிறது உன்னோட லங்ஸா அடுத்த வாட்டி நான் மிஸ் பண்ண மாட்டேன் இத பார்த்து எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ஃபிகருக்கு எப்படி இப்படி ஆச்சு அவர் வந்து எப்படி மாட்டிக்கினாரு இதனால தான் ஜினியுக்கு ஒரு பேரே இருக்கு ஸ்டார்டிங்லயே அவன் இதனால தான் சொல்லிருப்பான் அதாவது நான் சிங்கிள் ஸ்டெப் கூட நகர மாட்டேன் அவன் என் கிட்ட முட்டி போடுற வரைக்கும் அது எல்லாமே ஒரு ட்ரிக் தான் அவன் அசைஞ்ச அந்த ஸ்கில்ல இவனால யூஸ் பண்ண முடியாது ஏன் வேற அட்டாக்ஸையும் அந்த டைம்ல பண்ண முடியாது வெறுமா ஒரே ஒரு ஸ்கில் அதை ஒண்டிதான் யூஸ் பண்ண முடியும் ஆனா அங்க பிளாஸ்ட் வந்தானே ஆச்சு ஆமா அங்க வெடிக்கும்போது போது ஒரு வாய்ப்பு அவன் யூஸ் பண்ணிருக்கான் ஆனா நீங்க சொல்றது எனக்கு புரியல ஏன்னா பிகாரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட்டாரு அதுக்கும் மேல அவரோட கியர் வந்து இதுக்காக தான் பில்ட் ஆயிருக்கு எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அட்டாக்ஸ் தடுக்கிறதுக்கு ஆனா எப்படி ஜின்யூவால அவனோட லங்ஸ் தூக்கி முடியும் நீ வந்து நல்லா நோட்டீஸ் பண்ண அவன் ஒன்னு வெளியில இருந்து தாக்கல இது ஒரு அல்டிமேட் ஸ்கில் ஆமா இது ஒரு அல்டிமேட் ஸ்கில் அதாவது எல்லாம் எம்ரியோ கிட்டயும் இருக்கும் இது பரவாயில்ல ஹோக் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிற சைடு பிகார் சொல்றாரு பரவாயில்ல நீ இதுக்காக தான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணியா இது பாத்தனருக்கு அவங்க மூணு பேருக்குமே ஒண்ணுமே புரியல ஆமா எதுக்கு அவரோட எம்ரியோவை அவர் யூஸ் பண்ண மாட்டாரு அவரு எப்பயுமே இப்பதான் அவரு ஸ்டார்டிங்ல இருந்து இது வைக்கவும் எம்ரியோவை யூஸே பண்ணல அங்க பேர சொல்றது நீ வந்து சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவரு ஸ்டார்டிங்ல இருந்து அவரோட எம்ரியோவை யூஸ் பண்ணிருக்காரு அட நீங்க என்ன சொல்றீங்க நான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கில் அதே யூஸ் பண்ண இருக்கேன் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே நான் பிகார போட்டு அந்த டிரெஸ் அதுதான் எம்பிரியவா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப தாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சண்டை இது வந்து போன வாட்டி அந்த மாதிரியே தான் இருக்கு அதே அட்டாக்ஸ் ஆனா எப்படி அவரால் ஒரே ஒரு லங்ஸ் வச்சு இப்படி சண்டை போட முடியுது அங்க அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க அவரோட வெப்பனை வச்சு பிகாரவும் வெட்டிடுறாரு இது வந்து என்ன பண்ணிருக்காங்க அங்க ரேக் எல்லாம் ஒண்ணுமே புரியல ஏன்னா எப்படி அவரால இத பண்ண முடிஞ்சது நெமசஸ் உனக்கு வந்து ஏதாவது தெரியுதா அவர் வந்து இன்னும் கேரை எக்யூப் பண்ணிருக்காருன்னு ஆனா நெமசஸ்க்கும் அங்க சரியா தெரியலையா இதனாலேயே அவன் ஹாரி கிட்ட கேக்குறான் ஆமா அவர் எந்த விதமான கியரை எக்யூப் பண்ணிருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் பூஸ்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒன்ற எக்யூப் பண்ணி வச்சிருந்தாரு அங்க ஜின்னுக்கும் ஒண்ணுமே புரியல அட இவன் எப்படி ஸ்ட்ராங்கா மாறான் அதாவது அவனோட வெப்பனி அவன் கைட்டான் இருந்தாலும் இப்போ இன்னும் அவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அங்க ரேவோ சொல்றான் எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது பிகாரோட எம்ப்ரியோ அதுதான் அவரோட கியர்ஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது அதுதானே நீ வந்து எப்படி சொல்றத ஏதாச்சும் உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அதாவது நாங்க ஸ்டார்டிங்ல லேப்ரத்துல மீட் பண்ணும் போதும் நான் பாத்துருக்கேன் ஒரு நார்மலா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியே சீன்ல இதுதான் ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா இதுதான் ஒரு ரீசனாவோ இருக்கும் ஆனா நீ சொல்றது பாதி கரெக்ட் பாதி தப்பு ஏன்னா அவரோட கியர் அது எப்படி எக்யூப் ஆகுதுன்னா அவர் எப்போ அவரோட புல் கியர் யூஸ் பண்றாரோ அப்போதான் அவரோட பவர் வந்து டபுள் ஆகும் அப்போனா இப்பதான் எனக்கு புரியுது அதாவது எவ்வளவு நேரம் ஒரு சண்டை போறாரோ அவளுக்கும் அவரோட பவர் வந்து டபுள் ஆகினே இருக்கும் அதுதானே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அதனாலதான் அவரு என்லெஸ் ஸ்டெயின் அப்படின்னு சொல்றாங்க இந்த சைடு பிகாரோவும் பயங்கரமா சண்டை போட்டு அவனோட வெப்பனையை உடைச்சிடறான் அட பிகாரோ நீ வந்து உண்மையிலேயே அவுட் ஸ்டாண்டிங் தான் ஆனா உண்மையை சொன்னா நான் தப்பு

பேருமே தாக்கிக்கிறாங்க இதுல ஃபிகரோட ஒரு கையுமே போயிது அங்க ஃபிகரோட நெஞ்சிலேயே அது குத்தி இருக்கும் ஹார்ட்டையும் எடுக்கலாம்னு பாக்கும் ஆனா ஹார்ட்டை அதால எடுக்கவே முடியல ஏன்னா ஃபிகரோட எம்பரிய ஒரு ஹார்ட்டா மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த மாதிரி ஆப்பனண்ட்ட கொடுத்ததுக்கு இப்படி சொல்லிட்டு பயங்கரமான அட்டாக் போட்டு அப்படியே போட்டுன்னு தள்ளுறாரு அங்க வெளிச்செல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபிகர வண்டிதான் இருக்காரு நம்ம மேட்சோட வின்னர் வேற யாருமே இல்ல ஃபிகரோ தான் கேட்டு எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஃபிகரோ தான் அவங்க எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி மேட்ச நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஆனா அப்பதான் ரீவே பார்க்கறான் ஃபிகரோ ஒரு மாதிரி அப்படியே நின்று இருக்காரு ஆமா என்ன ஆச்சு ஃபிகாரோக்கு அந்த பேர் கிட்டையும் கேக்குறான் இப்ப என்னதான் நடக்குது இது ஒரு பைத்தக்காரனோட வேலை அப்படி டைம் ஃப்ரீஸ் பண்ணிருக்கான் அப்படி அவங்க பேசி நிற்கும் அந்த பிளமிங்கோ அது நடுவுல வந்து என்னப்பா ரொம்ப மேட்ச என்ஜாய் பண்ணீங்க போல இப்போ என்ன பாருங்க அதாவது நான் யாருன்னு தெரியுதா எப்படியோ உங்களுக்கு தெரியாது நானே காட்டுறேன் நான் யாருன்னு இப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் கேட்டானா அந்த பர்சன் ரொம்ப ஷாக் ஆகுறான் அட பிராங்க் நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க பரவாயில்லையே இங்க இருக்கிற மக்களுக்கும் சரி உனக்கும் சரி நிறைய பேருக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு அப்புறம் தான் அங்க பிராங்கே ரிவீல் பண்றான் அதாவது நான் தான் அந்த மாஸ்டர் உருவாக்கி அந்த கிங்கு கிடையிலயும் மத்தவங்களுக்கு இடையிலயும் சண்டையை உருவாக்குனேன் அதாவது ஒரு எபிசோட்ல சண்டை நடந்திருக்கும்ல அதுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கான் அங்க இது கேட்டோன்னே எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னாத தாக்குனாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல ஏன்னா இவனும் ஒரு சுப்பீரியரு என்னப்பா நீங்க எவ்வளவு அவசரப்பட்டு பயங்கரமா தாக்குறீங்க உங்களுக்கு என்ன அங்க போகணும்னு எந்த விதமான ஆசையும் இல்லையா என்ன அப்படி சொல்லிட்டு அவன் சொடக்க போட அங்க பிரின்சஸ் வராங்க இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாறாங்க ஏன்னா செகண்ட் பிரின்சஸ் எலிசபெத் அவங்க வந்து இங்க மாட்டின்னு இருக்காங்க நான் ஒண்டி ராயல் ஃபேமிலியில இருக்க இவ்வளவு கொண்டுட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் நீங்க எல்லாருமே நான் சொல்றபடி தான் பண்ணி அதனால இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா